வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக மாநாடு. சிம்பு படங்க, லிட்டில் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கிறாரு. நடிக்கிறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும். மாநாடுங்கிற படம் ரொம்ப அருமையான படம், வெங்கட் பிரபுவினுடைய படம். நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை அலடி போட்டாங்க. இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் நான் சொல்ல வேண்டிய கடமை, அதை சொல்லிடுறேன். மாநாடுங்கிற படம் மூலக்கதை திரைக்கதை ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். டைம் லூப் அப்படிங்கிறத பற்றி இப்போ தான் ஜாங்கோன்னு ஒரு படம் வந்தது, அதில் பேஸ் பண்ணி, டைம் லூப்பை பேஸ் பண்ணி அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத திருப்பி திருப்பி ஃப்ளாஷ்பேக் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஒரு கதை எடுத்திருக்காங்க. வெங்கட் பிரபுவினுடைய ஒரு டைரக்ஷனுக்கு ரொம்ப அருமையான ஒரு படம் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் புரியுமா புரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது வந்து நம்ம மார்க்கெட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து சிம்புங்கிறவர் வந்து ஒரு பெரிய நல்ல நடிகர், அவர் நடித்த படம் நல்லா ஓடும், அவருக்குன்னு ஒரு மாஸ் பப்ளிக் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்திங்கன்னா, அதுக்காக வேணால் இந்த படம் போவாங்களே ஒழிய உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது தூங்கிடுவாங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஐட்டம் ஒன்று சொல்லணும். என்னென்னா, இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி டிரைவேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த சிகரெட் குடிக்கிறதுக்கு ஒரு இரும்புவார்ல, அந்த சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும், லாஸ்ட்டு சீன் மேக்கிங் ஆஃப் தி ஃபிலிம் வரைக்கும் நீங்கள் உட்காந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் புரியும். ஏன்னா ரிப்பீட்டபிலிட்டி அந்த அளவுக்கு. சரி, இந்த படத்தினுடைய மூலக்கதை திரைக்கதையை மெயினாக வந்து காமெடி கலந்த ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ப்ளஸ்ஸை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். வெங்கட் பிரபு தன்னைத்தானே கலாய்ச்சிக்கிறாரு. ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே ஊற்றி ஊற்றி மூட்டுவாங்க, நிறையா கலாய்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவரே இங்கிலீஷ் படத்தினுடைய பேரெல்லாம் சொல்லிட்டார். அதில் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் சொன்னார், கதை 2019 நடக்கிற மாதிரி இருக்குது, டெனட் படம் 2020 வந்த படம், அது 20-21 வந்த படம், அதை வந்து அதில் வந்த மாதிரி ஒரு சீனை வேறு வச்சிருக்காரு. அவர் ஒஜி மகேந்திராவே சொல்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஒஜி மகேந்திரா அவ்வளோ பிரில்லியன்ட் ஆக்டர், அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ஒரு நெகட்டிவ் ரோல். அவருக்கு இந்த வசனம் சொல்லும்போது அவருக்கு கூட இந்த படத்தை பற்றி தோணலையோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அது ஒரு பேக்லாக்காக இருந்தது அவரது. அதே மாதிரி நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, படம் வந்து படித்தவங்களுக்கு, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, டைம் லூப்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு, புரிகிறவங்களால தான் போக முடியும். ஈவன் விமர்சனத்தை கேட்டுட்டு போகிற மக்களுக்கு கூட இந்த படம் புரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளாஷ்பேக்கை திருப்பி 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 போட்டிருக்காரு. கே பாலச்சந்தர் படத்துலேயே நிறையா ஃப்ளாஷ்பேக் இருந்ததுன்னா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளாஷ்பேக்காக போட்டிருக்காரு. ப்ளஸ் பாயிண்டில் பிஜிஎம் ஸ்கோர் எக்ஸலண்ட்டாக யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. அதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்புக்கு தனியாக ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. தனுஷ் கோடிங்கிற ஒரு கேரக்டரில் வரல, எஸ்ஜே சூர்யா போலீஸ் கமிஷனராக வரவருக்கு அவருக்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்காரு. நிறைய ஆக்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க ரிலேஷன்ஸ், அவங்க சொந்தக்காரங்க, தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஆளுங்களுடைய, நம்ம பாரதி ராஜாவோட சன் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு ஒரு சீன் கொடுத்து ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காரு. நம்ம வாகை சந்திரசேகருக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காரு. எஸ்ஏ சந்திரசேகருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு போகிறாங்க. எல்லாரும் வந்துட்டு போனாலுமே இந்த படத்தினுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இந்த கத்திரிக்கோள் இருக்குது பார்த்தீங்களா, எடிட்டிங், அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல். அவர் பண்ணியிருக்கிறதுனால தான் வெங்கட் பிரபுனால இந்த டைரக்ஷன் அவ்வளோ நல்லா பண்ண முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கே எல் பிரவீனுடைய 100வது படம்னு சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தினுடைய மெயின் வேல்யூவை தூக்குறதே எடிட்டிங் தான். படத்தினுடைய திரைக்கதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறோமோ, அதை விட ஸ்ட்ராங்காக டைரக்ஷனை விட ஜாஸ்தி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான் ரொம்ப சூப்பர். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பிஜிஎம் ஸ்கோர், இந்த ரெண்டு தான் மெயின். மூலக்கதை ரொம்ப அருமையான கதை, படித்த மக்களுக்கு மட்டும்தான் புரியும். எவ்வளவு தான் படித்து விமர்சனங்களை கேட்டுட்டு போய் அந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சீனில் உட்காந்து பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு அந்த படம் தியேட்டரில் போய் பார்த்தா தான் புரியுங்கிறது தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. வீட்டில் உட்காந்து நீங்கள் சும்மா 30 இன்சஸ் 40 இன்சஸ் 50 இன்சஸ் எல்லாம் டிவியில் பார்த்தீங்கன்னா கூட உங்களால் புரியாது. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தான் இந்த படத்தினுடைய கான்செப்டே புரியும். பேசிக் கான்செப்ட் புரியாமல் இந்த படத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அதில் கொடுத்த ட்விஸ்ட்டு நம்ம வெங்கட் பிரபு அரசியல், அவர் படத்தினுடைய படம் போடும்போதே அவர் சொல்லிடுறாரு, இது ஒரு வெங்கட் பிரபுவின் அரசியல்னு சொல்லிடுறாரு. ஸோ வெங்கட் பிரபு ரொம்ப யோஜனை பண்ணி தான் படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாங்கிறது ஒரு கனவு தொழிற்சாலைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த படத்தில் வரும்போது அதில் இருக்கக்கூடிய காமெடியை மட்டும் மக்கள் ரசிக்க மாட்டாங்க, அதனுடைய மூலக்கதையை ரசிப்பாங்க. அந்த கதையோட ஈர்ப்பாகி மக்கள் ஒன்றோட ஒன்று போகணும், அது போனால் தான் மக்கள் ரசிப்பாங்க. இதில் மூலக்கதை நல்லா இருந்தாலும் திரைக்கதை நல்லா இருந்தாலும் மக்களுக்கு அது புரியுமா புரியாதா, ரிசீவிங் எண்டினுடைய புரிதலை வச்சு தான் படம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது சிட்டிஸ்லலாம் நல்லா ஓடிடும். கண்டிப்பாக படித்த மக்கள், ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச மக்கள், புரிஞ்சவங்க சினிமாவை ரசிக்கக்கூடியவங்களால் புரிஞ்சுக்க முடியும். சினிமாவை ரசிக்காமல் வெறும் சினிமாவை மேலோட்டமாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக புரியாது. இது பெரிய பிளாக் பாயிண்ட்டு. இது வந்து கண்டிப்பாக வெங்கட் பிரபு எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தில் கை வச்சாருன்னு தெரியல. சிம்பு இந்த படத்தில் வித்தியாசமான
ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு உண்மை ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும், சிம்பு இந்த கதையை எப்படி டேக் ஓவர் பண்ணார், அவங்க அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணலையோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. எஸ்ஜே சூர்யா அவரை பற்றி நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான், அவர் ஒரு நல்ல இயக்குனர், இயக்குனர் வேலையை மட்டும் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் நிறையா படங்களில் பார்க்கும்போது, தனுஷ் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, பயணங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு, அந்த மாதிரி இவரையும் பார்க்க பார்க்க நிறையா படங்களில் நடிக்கிறத பார்த்தா மக்கள்லாம் விசில் அடிப்பாங்க. தலைவரே 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 அப்படின்னு ஒரு சீனில் வரும்போது விசில் பறக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. விசில் பறந்தாலும் காரி துப்புறவங்க தான் இருப்பாங்க நிறையா பேர். அவர் ஏதோ பண்ணியிருக்காரு, எல்லாத்துலேயுமே மிகைப்படுத்தி தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது உண்மை. இந்த படத்தினுடைய மேஜராக இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்கு அவங்களே கழுவி கழுவி ஊற்றிக்கிறாரு, டேரக்டரே கழுவி ஊற்றிக்கிறாரு. இங்கிலீஷ் படத்தினுடைய பேரெலாம் அவரே சொல்லிட்டாரு, எது இதுலேருந்து வந்ததுங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவே சொல்கிறாரு, நானே ஒரு நடிகன், என்னோட மகா நடிகன் டானி அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு பேசுறது, அது வந்து ஒரு படத்துக்கு ஒரு பின்னடைவு தான். எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம், ஆனால் எஸ்ஜே சூர்யாவுக்கு அவருக்கு இயக்குனர் வேலையை மட்டும் பண்ணால் நல்லா பண்ண முடியும், அதுதான். ஏன்னா எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல எனக்கு ஆணித்தரமான கருத்து உள்ளவன். என்னுடைய கணிப்பு எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எஸ்ஜே சூர்யா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க, ஆனால் அவர் மிகைப்படுத்தி தான் தன்னுடைய டைரக்ஷன் ஸ்கில்லை தான் அவர் வந்து நடிப்பில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரே ஒழிய, தான் ஒரு நடிகனாக இருக்கார் அந்த இடத்துல, அந்த கதாபாத்திரமாக வாழணுங்கிற எண்ணத்துக்கு உள்ளே போகமாட்டேங்கிறாரு எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா குஷி வாலி அந்த மாதிரி ரெண்டு படங்களை பார்த்து ரசித்து 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 ராடி நரம்பெல்லாம் ரத்தத்தில் ஊறிப்போன எஸ்ஜே சூர்யா இயக்குனருங்கிற எண்ணம் என் மனசில் ஆழ பதிஞ்சதுனால அவரை நான் ஒரு இயக்குனரை தான் பார்த்தேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காருன்னு வேணால் சொல்லலாம், இது ஒரு பெரிய பிளாக் பாயிண்ட் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். மற்றபடி நிறையா அவங்களுடைய பெட்டாலியன் கருணாகரன், அவர் வெங்கட்பிரபுனுடைய பிரதர் வந்திருக்காரு, அவங்க எல்லாரையுமே வச்சு ஜோக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு பொம்மையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க, கல்யாணி பிரியதர்ஷினின்னு, அது எதுக்கு வருது என்ன பண்ணுது ஒன்றும் புரியல, ஏதோ அழகாக இருக்குது ஒல்லியாக இருக்குது சேப்பாக இருக்குது அவ்வளோதான், அது படத்துக்கு தேவைங்கிறதுனால சிம்பு கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடணும் ஒரு பாட்டுக்கு அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். படத்தை மக்கள் மேஜர் சிட்டிஸில் பார்த்தா புரியும், கொஞ்சம் ஓடும், படம் போட்ட காசை சம்பாதிக்கலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இந்த படம் வந்திருக்கு, படமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே போனால். இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி மக்கள் போய் தியேட்டரில் பார்த்து படம் உட்காந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் பார்ப்பாங்க, ரெண்டு மணி நேரம் 28 நிமிஷம்னா அது பெரிய சக்ஸஸாக தான் இருக்க முடியும். சும்மா அவருடைய ரசிகருங்கிற ஒரு பட்டாளத்தை வச்சுக்கிட்டு அவங்க படத்தை எதிர்பார்த்தாங்கன்னா, நிறைய ரசிகர்கள் அவருடைய விருப்பப்பட்ட ரசிகர்களே படத்தை வெளியில் வந்துருக்கு, என்னையா கதை எடுத்திருக்கான் ஒரு இடமும் புரியவே இல்லை, திருப்பி திருப்பி ஒரே சீனியை காமிக்கிறான் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு பேசிட்டு போனதை நான் என் காது கொடுத்து கேட்டேன். அதுவும் நான் நைட் ஷோ பார்த்துட்டு, நைட் 11 o'clock ஷோ பார்த்துட்டு வரும்போது கேட்ட ஒரு வசனம் தான் இது. எனக்கு யாரையும் புண்படுத்தணுமோ காயப்படுத்தணுமோ எண்ணங்கிறது இல்லை, ஆனால் இந்த படம் நல்ல கருத்துள்ள படம், ஒரு நர அரசியல் வாழ்ந்தது. இதில் அரசியல் சம்மந்தப்பட்டது மத சார்பத்துப்பட்ட ஒரு விஷயத்தையும் அவர் உள்ள சொருகியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெய்பீமில் நடந்த ஒரு பெரிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும், ஒரு ஜாதி சமூகத்தை பற்றியும் மட்டமாக பேசினது பற்றியும், இந்த படத்தையும் பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை மட்டமாக காமிச்சு சித்தரித்து அவங்கள எப்படி மற்ற ஜாதியெல்லாம் பண்ணுறாங்கன்னா அப்போ ஹிந்துவெல்லாம் பொங்கி எழுந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்து மக்கள் பொங்கி எழமாட்டாங்க, அது ஜாதி வெறி இருக்காது. ஏன்னா ஜாதி வெறி எல்லாம் போயாச்சு, 2021 வந்து யாரும் ஜாதியை பற்றி பேசுகிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. மாநாடு மாநாடாகத்தான் இருக்கும், அது பெரிய நாடாக மாறுமா அது பெரிய பணத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது மக்களுடைய கையில் தான் இருக்குது, அது மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் ஓடக்கூடிய ஒரு விஷயம். மக்களுக்காக சர்வோவாசன், வணக்கம்.